எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு முதலமைச்சரான பிறகு வாய்மூடி மௌனம் காப்பதாக ஸ்டாலின் மீது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையில் நியூஸ் ஜே செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் காந்திராஜன் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டங்களை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்து இருபது மாதங்கள் ஆகியும் தங்களது ஒரு கோரிக்கைகளை கூட விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் எங்களது கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்ததோடு மட்டுமல்லாமல் தனதுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலே அனைத்திலையுமே பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவேன் அகவிலைப்படியை மீண்டும் அதே போல் கொடுத்து விடுவேன் <machimus> இயல் சரண்டரை <machimus> அனைத்தையும் கொடுத்து விடுவேன் காலவரைமுறையற்ற ஊதியம் அங்கன்வாடி பணியாளர் முதல் பள்ளிகளிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஊக்க ஊதியிலிருந்து அனைத்தையும் தந்துவிடுவேன் என்று உறுதியளித்த இந்த முதல்வர் முக்கியமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமூக ஊதியம் சொல்ல அதையும் தந்து விடுவேன் என்ற இந்த முதலமைச்சர் இதுவரை எந்த கோரிக்கை சம்பந்தமாக பொறுப்பாளர்கள் அழை அழைத்தோ இல்லை அதிகாரிகள் அழைத்தோ எங்களை பேசவில்லை முதலமைச்சர் தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்தும் நாளை மதுரையில் நடைபெறும் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எடுக்க உள்ளதாகவும் காந்திராஜன் தெரிவித்தார் இந்த முதல்வர் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற தவறும் பட்சத்திலே எங்களுடைய போராட்டக்களம் மேலும் தீவிரமாகும் என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தி எவ்வாறு எங்களுடைய இயக்கங்களை நடத்துவது எந்த முடிவெடுப்பது என்ற சம்பந்தமாக வரும் எட்டாம் தேதி மதுரையிலே எங்களுடைய ஜாக்டோஜோனுடைய உயர்மோட்ட குழு இருக்கிறது அந்த குழு கூட்டத்திலே எங்களுடைய அடுத்த கட்ட இயக்க நகர்வுகளை முடிவெடுப்போம் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன்